முழுவாண்டு தேர்வுகள் முடிந்தும் மாணவர்கள் பெருமூச்சு விட்டு உல்லாசமாக விடுமுறையை கழிக்க ஆரம்பிப்பார்கள். ஆனால் மகிழ்ச்சிக்கு இடையூறாக தேர்வு முடிவுகள் வெளியாகும். உண்மையில் தேர்வு முடிவுகள் மாணவனை மாணவியையும் ஏதும் செய்ய போவதில்லை. பெற்றோர் உட்பட சமூகம்தான் அவர்களுக்கு அழுத்தம் தர காத்து கொண்டிருக்கிறது. ஆகையால் பெற்றோர்கள் தேர்வு நேரத்தில் மட்டுமல்லாமல் பொதுவாகவே நீங்கள் குழந்தை வளர்ப்பில் கவனத்துடன் செயல்படுவீர்கள். ஆனால் உங்களுடைய குழந்தையின் எதிர்காலம் பிரகாசமாக நீங்கள் துணை நிற்க முடியும். குழந்தை வளர்ப்பு தொடர்பாக வழிகாட்டும் உளவியலாளர்கள் முன்வைக்கும் சில ஆலோசனையை இந்த காணொளியில் பார்ப்போம். ஊக்கப்படுத்துவதாக நினைத்துக்கொண்டு அல்லது தன்னுடைய குழந்தைக்கு தலைகணம் வந்துவிடக்கூடாது என்ற அக்கறையில் பிற குழந்தைகளுடன் ஒப்பிட்டு பேசும் பழக்கம் பெரும்பாலான பெற்றோர்களுக்கு உள்ளது. இந்த அணுகுமுறை குழந்தையை சோர்வடைய செய்யுமே தவிர உங்களுடைய நோக்கத்துக்கு உதவாது. மற்றவர்கள் முன்னிலையில் குழந்தையை ஏளனமாக பேசும் போது மிகவும் தவறு. இதனால் தாழ்வு மனப்பான்மையில் குழந்தைகள் சிக்கிக்கொண்டு மீள முடியாமல் தவிப்பார்கள். படிப்பிலோ அல்லது தனித்திறமையிலோ குழந்தை பெறும் வெற்றியை சமூக ஊடகங்களில் பதிவிடுவது, விருந்து வைத்து கொண்டாடுவது என்று மிக பெரியதாக வேண்டாம். இதன் மறுபக்கம் குழந்தையை கடுமையாக பாதிக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த முறை ஒரு வேளை குழந்தை தோற்றுப்போனால் அதை சமநிலையை எதிர்கொள்ள முடியாமல் மற்றவர்கள் மீது பழி போடுவது அல்லது தன்னைத்தானே சுருக்கிக் கொண்டு எல்லாவற்றிற்கும் இருந்து விலகி செல்வது போன்ற நிலையிலும் குழந்தைகள் தள்ளப்படுவார்கள். எதை கேட்டாலும் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுப்பது என்பது தவறான குழந்தை வளர்ப்பு முறையாகும். தனக்கு கிடைக்காதவை அனைத்துமே குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் இந்த தவறை பல பெற்றோர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் குழந்தைகளுக்கு காலப்போக்கில் ஏமாற்றமே மிஞ்சும். படிப்பு திறன்களையும் விளையாட்டு என அனைத்திலும் குழந்தை வெற்றி பெற வேண்டும் என்ற அழுத்தம் தருவது மிக தவறான ஆகும். குருவி தலையில் பனங்காய் என்பது போல தாங்க முடியாத சுமையை குழந்தைகள் மீது திணிப்பது அவர்களுடைய வளர்ச்சியை பாதிக்கும். உணர்வு பூர்வமாக குழந்தைக்கு வலு சேர்க்கும் பெற்றோராக செயல்பட வேண்டும். குழந்தைகளுடன் போதுமான நேரம் செலவழிப்பது இதில் அடங்கும். குழந்தைக்கு நேரம் ஒதுக்க முடியாத காரணத்தை மறைக்க அவர்களுக்கு ஸ்மார்ட்போன், டேப் போன்ற சாதனங்களை வாங்கி கொடுத்துவிட்டு பிறகு டிஜிட்டல் போதையில் சிக்கிவிட்டார்கள் என்று புலம்புவதில் நியாயம் இல்லை. நீங்கள் குழந்தைக்கு வாங்கித்தரும் பொருட்களை விடவும் மதிப்பில் உயர்ந்தது உங்களுடைய பொன்னான நேரத்தை அவர்களுக்கு ஆக்கப்பூர்வமாக செலவழிப்பதே ஆகும். குழந்தை செய்த தவறை குத்தி காட்டி பேசுவது தவறு. மிரட்டல் பயமுறுத்தலின் வழியாக தான் குழந்தைகள் நல்வழிப்படுத்த முடியும் என்பது மடமை. இவை அனைத்தையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு குழந்தைகளை அவர்கள் போக்கில் சென்று வளர்த்த எடுத்தாலே நிச்சயமாக எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான். பூமி பல்வேறு வரலாறுகளை உருவாக்கிக் கொண்டுதான் இருக்கின்றது. இந்த வரலாற்றை உருவாக்கிய மனிதர்களுக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது. அப்படிப்பட்ட சாதனை நாயகர்களை வெளிச்சம் போட்டு காட்டும் நிகழ்ச்சி இவர் யார். வாரந்தோறும் சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு உங்கள் சத்தியம் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள்.